வெல்கம் டு மகிழ்ந்தேடி சேனல். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நாம பிரண்டையை வச்சு ஊறுகாய் செய்ய போகிறோம். இந்த பிரண்டை பார்த்தீங்கன்னா ரொம்பவும் ஆரோக்கியமானது மற்றும் நிறைய மருத்துவ குணங்கள் நிறைந்தது. இப்போ முதல்ல இதை எப்படி கிளீன் பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். பிரண்டையை இந்த மாதிரி கட் பண்ணி எடுக்கணும். இந்த ஓரத்துலலாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்கிற மாதிரி இருக்கும். இதெல்லாம் வந்து நம்ம கத்தி வச்சு கட் பண்ணிடலாம். இதை கட் பண்ணும்போது கையில் எண்ணெய் தடவிக்கணும், இல்லாட்டின்னா க்ளவுஸ் போட்டுக்கோங்க. ஏன்னா இந்த பிரண்டையை நம்ம கையில் எடுக்கும் போது பார்த்திங்கன்னா நம்மச்சல் இல்லாட்டி அரிப்பு அந்த மாதிரி வரும். முத்தின பிரண்டையாக இருந்தால் அதில் நார் கூட இருக்கும், அதையும் சேர்த்து க்ளீன் பண்ணணும். அதுவே பிஞ்சு பிரண்டையாக இருந்தால் நம்ம சாதாரணமாக கொத்தரங்காயை உடைச்சி சமைப்போம் இல்லையா, அதே மாதிரி க்ளீன் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். முடிஞ்ச வரைக்கும் பிஞ்சு பிரண்டையாக யூஸ் பண்ணுங்கள், அதுதான் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது பிரண்டையை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்குறோம். அடுத்து இந்த ஊறுகாய் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா ஒரு டீஸ்பூன் கடுகு, ஒரு டீஸ்பூன் வெந்தயம், காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகாயை எண்ணெயில் வறுத்து எடுத்து வச்சுருக்குறோம். அடுத்தது பெருங்காயத்தூள், இது ஊறுகாய் தாளிக்கிறதுக்கு எண்ணெய், உப்பு, இது பார்த்திங்கன்னா புளி, ரெண்டு பெரிய பூண்டு எடுத்து உரித்து வச்சுருக்குறோம். இது வெல்லம், கருவேப்பிலை. வெல்லம் வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேண்டானா நீங்கள் சேர்த்துக்க வேணாம். முதல்ல நம்ம வறுத்து எடுத்து வச்சுருக்கிற கடுகு, வெந்தயம், காய்ந்த மிளகாயை நல்லா அரைச்சி ஊறுகாய் பொடி ரெடி பண்ணிக்கலாம். பார்த்திங்களா, நம்மளோட ஊறுகாய் பொடி ரெடி ஆயிடுச்சு. அடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற பிரண்டையை வதக்கிக்கலாம். ஸ்டவ்வில் கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றிருக்குறோம். எண்ணெய் சூடான பிறகு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த பிரண்டையை போட்டு நல்லா வதக்கணும். இப்போ பிரண்டை பார்த்திங்கன்னா நல்லா பச்சை கலரில் இருக்குது. இது வதங்க வதங்க இதோட கலர் மாறி வரும், அது வரைக்கும் நல்லா வதக்கணும். இந்த பிரண்டை ஊறுகாயை குழந்தைங்களுக்கு கொடுத்தோன்னா குழந்தைங்களுக்கு நல்லா பசி எடுக்கும், அவங்க நல்லா சாப்பிடுவாங்க. இதில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. இப்போ இந்த பிரண்டை நல்லா வதங்கிருச்சு. இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற புளி, பூண்டு இதை சேர்த்துருக்குறோம். அடுத்தது கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கணும். செரிமான பிரச்சனைகளுக்கெல்லாம் இந்த பிரண்டை ஒரு நல்ல தீர்வு தரும். இப்போ பாருங்கள், நம்மளோட பிரண்டை நல்லா வதங்கிருச்சு. இதில் இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். இதை நல்லா ஆற விட்டு தண்ணி சேர்க்காமல் மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுக்கணும். பார்த்திங்களா, நம்ம தண்ணி சேர்க்காமல் இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துருக்குறோம். இப்போ நம்ம ஊறுகாயை தாளிச்சிடலாம். பிரண்டையை வதக்கின அதே கடாயை ஸ்டவ்வில் வச்சு எண்ணெய் ஊற்றிருக்குறோம். எண்ணெய் சூடான பிறகு நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற இந்த பிரண்டையை இதில் சேர்த்து கலந்துக்கலாம். இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த ஊறுகாய் பொடியை சேர்க்க போகிறோம். நான் இன்றைக்கி 3 டீஸ்பூன் அளவுக்கு ஊறுகாய் பொடி சேர்த்துருக்குறேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஊறுகாய் பொடி சேர்த்துக்கோங்க. வயிறு சம்மந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகள், பெண்களுக்குள்ள சீரற்ற மாதவிடாய் போன்ற எல்லா பிரச்சனைகளுக்குமே இந்த பிரண்டை ஒரு நல்ல பலன் தரும். அடுத்து இதில் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். அப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்கிற வெல்லத்தையும் சேர்த்துக்கலாம். இதை ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா கலந்துக்கலாம். இரத்த அழுத்தம், எலும்பு பிரச்சனைகள், இதய கோளாறுக்கெல்லாம் பிரண்டை ரொம்ப நல்லது. நம்மளோட பிரண்டை ஊறுகாய் இப்போ ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் ஒன்ஸ் இதை செஞ்சிட்டிங்கன்னா 1 மாதம் வரைக்கும் இது கெட்டு போகாது. குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே இதை சாப்பிட்லாங்க. இட்லி, தோசை, சப்பாத்தி, சாப்பாட்டில் கூட நல்லெண்ணெயோடு சேர்த்து இதையும் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட கமெண்ட்ஸை எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்மளோட கேம் செக்மெண்ட்டுக்கு போகலாம். ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த 2 இமேஜையும் கனெக்ட் பண்ணிங்கன்னா ஒரு இன்க்ரீடியண்ட்டோட பேர் வரும். அது என்ன இன்க்ரீடியண்ட், அது கண்டுபிடிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆச்சுன்னு எங்களுக்கு கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. உங்களோட பதில்களுக்காக நாங்கள் வெயிட் பண்ணுறோம். நன்றி.